வெல்கம் டு ஸ்ரீஷா நம்ம வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பலாப்பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்றத காட்டப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து வெல்லம், 200 வெல்லம். இது வந்து ஒரு 2 பலாப்பழத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து 8 பலாசொலை வச்சுருக்கேன். இங்கே ஒரு 5 முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால், இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பால், இது வந்து 2வது, இது வந்து 3வது. ஒரு ஒரு கிளாஸும் வந்து 200 ml அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த பலாப்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த பழத்தை நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லத்தை தண்ணியில் போட்டு கொஞ்சம் கரைச்சிடலாம். இப்போது நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது ஃபுல்லாக கரையட்டும். கரைஞ்சோடனே இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் வடிகட்டி வச்சிடுறேன். இப்போது அதே பேனில் நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். முந்திரியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த பேனில் நம்ம வந்து இந்த பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பச்சை வாசனை போகிற வரலும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் இந்த பழத்தை. இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம கட்டி வச்சுருக்கிற பழத்தையும் அதில் சேர்த்துடலாம். இப்போது ரெண்டுத்தையும் கலந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போது கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து 2 நிமிஷம் கொதித்தோடனே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இப்போது லைட்டாக கொதி வருது. இப்போது நான் 3வதாக எடுத்த பாலை சேர்த்துக்கிறேன். இப்போது 2வது எடுத்த பாலும் சேர்த்துக்கிறேன். முதல் எடுத்த பாலும் சேர்த்துக்கிறேன். இதை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறோம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, 2 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜாக் ஃப்ரூட் பாயாசம் ரெடி. நான் இதை சர்வ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போது ஃபைனலாக நான் பாயாசம் சர்வ் பண்ணிட்டேன். இப்போது என் பசங்களுக்கு நான் ஊட்ட போகிறேன். இப்போது நான் என் பையனுக்கு பாயாசம் ஊட்ட போகிறேன். அவன் என்ஜாய் பண்ணுறான். நீங்களும் இப்போ என் பொண்ணுக்கு ஊட்டுறேன். அவர் ரொம்ப வால் டீஸ்பூனே கடிச்சிட்டான். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.